ஹாய், வணக்கம். விடுதலை. ஒரு சுதந்திர போராட்ட வீரன் ஒரு காட்டு வழியாக தனியாக போய்கிட்டு இருக்கான். இருட்டி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். அங்கே ஒரு சத்திரம் தெரிஞ்சுது. சரி, இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான். நேராக சத்திரத்துக்குள்ளே போனோம். அங்கேயே தங்கிட்டான், படுத்துக்கிட்டான். சரியாக தூக்கம் வரல, ஏதோ சத்தம். அண்ணாந்து பார்த்தான். அங்கே ஒரு கிளி கூண்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த கூண்டுக்குள்ளே ஒரு கிளி. கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த கிளி உள்ளே இருந்து சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவன் அதை பார்க்குறான். இவனுக்கு மனசு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாவம், இந்த கிளி இப்படி கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்களே, அது மனசு இப்போ என்ன பாடுபடும்? விடுதலை அடைகிறதுல தான் அதுக்கு எவ்வளவு ஆசை. அதனால தான் சுதந்திரம் சுதந்திரம்னு அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு தான் சிறையில் இருந்த நாட்கள்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு தெரியும் அடைப்பட்டு இருக்கிறது எவ்வளோ கொடுமைன்னு. அந்த கிளியோட நிலைமையும் அப்படித்தான் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தான். ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டான். உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, இந்த கூண்டு கிளிக்கு நாம் சுதந்திரம் வாங்கி கொடுப்போம். இந்த சத்திரத்து உரிமையாளருக்கு தெரியாமல் இந்த கூண்டை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி மெதுவாக எந்திரிச்சு ரகசியமாக அந்த கூண்டை திறந்து விட்டான். உள்ளேயே உட்காந்து பழக்கப்பட்ட அந்த கூண்டு கிளி உள்ளேயே உட்காந்துருந்தது. அதனால் என்னடா இது வெளியில் வர தெரியல போல் இருக்குதுன்னு நினச்சி அதை மெதுவாக வெளியில் எடுத்தான். வாசலுக்கு வந்தான், பறக்க விட்டுட்டான். இவன் மறுபடியும் உள்ளே போய் படுத்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா கிளிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டான்ல, அதனால். பொழுது விடிஞ்சது. காலையில் அந்த வீரன் நிம்மதியாக கண் விழித்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. மேலே தொங்கிக்கிட்டு இருந்த கூண்டை பார்க்குறான். அந்த கூண்டு கதவு திறந்தது திறந்தபடியே இருக்குது. ராத்திரி வெளியில் கொண்டு போய் விட்ட அந்த கிளி மறுபடியும் கூண்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவனுக்கு இப்போ தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். அந்த கிளி சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டு இருக்கிறது சுதந்திரத்துக்காக இல்லை, அதனுடைய பழக்க தோஷம். நிறைய பேர் சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லி சொல்லி அது கேட்டு கேட்டு அது பழகி போச்சு. அதுக்கு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இல்லையா? எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மள பல பேர் கூட இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்ருக்குறோம். சுதந்திரம் சுதந்திரம்னு அந்த கிளி மாதிரியே சொல்லிகிட்ருக்குறோம். அன்னைக்கு ஒரு நாள் ஆகஸ்ட் மாதத்தில் அந்நியர்களை வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டோம். 8ஆம் தேதி 1942 ஆகஸ்ட் மாதம். அதே மாதிரி இன்னொரு ஆகஸ்ட் மாதத்தில் அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947 அன்னையோட அந்நியர்கள் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்நிய மனோபாவம் நம்மகிட்டேருந்து வெளியேறிடுச்சா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய நேரம் இது. அது போனால் தானே நாம் நாமளாக வாழ முடியும். விடுதலையோட அர்த்தம் புரியாமலே அதை பற்றி வேகமாக பேசிகிட்டு இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? நமக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. நாளையிலிருந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ்காரங்க மேலே பழி போட முடியாது அப்படின்னாரு. எதிர்காலம் நல்லபடியாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்னும் நம்மள பல பேர் பிரிட்டிஷ்கார ஆட்சியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி நாட்டோட எதிர்காலம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு கூட்டத்தில். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல செய்தியும் ஒரு கெட்ட செய்தியும் இருக்குது அப்படின்னாரு. என்னன்னு கேட்டோம். கிபி 2000 பிறகு நாமெல்லாம் கழிவுநீரை சுத்தப்படுத்தி தான் சாப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்னாரு. சரி, நல்ல செய்தி என்ன, அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் இப்போ சொன்னது தான் நல்ல செய்தி. கெட்ட செய்தி என்னன்னா, அப்போ குடிநீராக சுத்தம் செய்ய போதுமான அளவுக்கு கழிவு நீர் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அப்படின்னாரு. சிறந்த தீர்க்கதரிசி அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம குடிக்கிற மினரல் வாட்டரெல்லாம் கழிவு நீர் தானோ? இந்த கழிவு நீருக்கும் எப்போ தட்டுப்பாடு வரப்போகுதோ தெரியல. கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வரும் எதிர்காலங்களில் வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சிருக்கிறது மாதிரி கழிவு நீர் சேகரிப்பு தொட்டியும் அமைக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதிர்பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.